கென்யா அறிவித்தது போல ஆஸ்திரேலிய அரசும் சர்ச்சைக்குரிய அதானி குழுமத்துக்கு வழங்கப்பட்ட உலகத்தின் மிகப்பெரிய கார்மைக்கேல் நிலக்கரி சுரங்க திட்டத்தை ரத்து செய்யறதா அறிவிக்கணும்னு அந்த நாட்டில் மீண்டும் கலக குரல்கள் விடுச்சிருக்கு. அதானி குழுமத்துடைய நிலக்கரி சுரங்கத்துக்கு எதிராக ஆஸ்திரேலிய பழங்குடியின மக்கள் பல ஆண்டுகளா கடும் போராட்டத்தை நடத்தி வரக்கூடிய நிலையில இப்ப மீண்டும் இந்த கோரிக்கை வலுத்திருக்கு. அமெரிக்க நீதிமன்றம் அதானிக்கு பிடிவாரண்ட் பிறப்பித்த நிலையில கென்யா தன்னுடைய நாட்டுல அதானி குழுமத்துக்கு கொடுத்த ஒப்பந்தங்களை ரத்து செஞ்சது. இதே போல இலங்கையும் அதானி குழுமத்துக்கு இந்தியாவுடைய நெருக்கடியால தந்த வண்ணார் காற்றாலை திட்டத்தை ரத்து செய்ய இருக்கிறதா சொல்லப்படுது. இப்போ ஆஸ்திரேலியால அதானி குடும்பத்துக்கு எதிரான கலக குரல்கள் மீண்டும் எழுந்திருக்கு. கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலா அதானி குடும்பம் ஆஸ்திரேலிய பழங்குடியின மக்களுக்கிடையே கடும் எதிர்ப்பை எதிர்கொண்டுகிட்டு இருக்கு. பழங்குடி மக்களுடைய நிலப்பகுதியில கார்மைக்கேல் நிலக்கரி சுரங்கம் அமைக்க ஒப்பந்தம் பெற்றது அதானி குடும்பம். உலகத்திலேயே மிகப்பெரிய நிலக்கரி சுரங்கம் இதுதான். இதுக்காக பல ரயில் பாதைகள் அமைக்கவும் துறைமுகங்களை சீரமைக்கவும் ஆஸ்திரேலியா கிட்ட ஒப்பந்தங்களை பெற்றிருக்கு அதானி குழுமம். ஆனா அதானி குழுமத்துடைய நிலக்கரி சுரங்க திட்டத்துக்கு ஆஸ்திரேலியாவுடைய பூர்வகுடி மக்கள் கடுமையா தொடர் போராட்டங்களை நடத்தி உலகையே திரும்பி பார்க்க வச்சாங்க. பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள் போராட்டத்துல இணைந்தாங்க. அதானி குழுமத்துக்கு ஆஸ்திரேலிய வங்கிகள் கடன் கொடுக்க மறுத்த நிலையில இந்தியால SBI வங்கி கடனுதவி வழங்கியதா தகவல் வெளியானுச்சு. இதற்கு எதிராகவும் ஆஸ்திரேலியால போராட்டங்கள் வெடிச்சிருந்தது. இந்த பின்னணியில்தான் இப்போ இந்தியால ஆந்திரா, தமிழ்நாடு, ஒடிசா, சத்தீஸ்கர் உள்ளிட்ட மாநிலங்கள்ல மின்சார வாரிய அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுத்து சூரிய ஒளி மின்சக்தி பெற்றுத்தரக்கூடிய மத்திய அரசுடைய SECI நிறுவனத்துடைய ஒப்பந்தங்களை செய்ய வச்சிருக்காரு அதானி. இந்த லஞ்ச விவகாரங்களை மறைச்சு அமெரிக்க நிறுவனங்கள் கிட்டேந்து 20,000 கோடி முதலீடு பெற்றார் அதானிங்கிறது அமெரிக்கால தொடரப்பட்ட வழக்கு. இந்த வழக்குல அதானி உள்ளிட்டோருக்கு நியூயார்க் நீதிமன்றம் பிடிவாரண்ட் பிறப்பிச்சிருக்கு. இது புதிய சர்ச்சையை உருவாக்கியிருக்கு. இதையடுத்து கென்யா தன்னுடைய நாட்டுல அதானி குழுமத்துக்கு தந்த 2 முக்கியமான ஒப்பந்தங்களை அடியோட ரத்து பண்ணியிருக்கு. இதே போல இலங்கையும் அதானி குழுமத்துக்கு இந்தியாவுடைய நெருக்கடியால தந்த மன்னார் காற்றாலை திட்டத்தை ரத்து செய்யக்கூடும்னு சொல்லப்படுது. ஆஸ்திரேலியாவிலையும் அதானி குழுமத்துக்கு தந்த நிலக்கரி சுரங்க ஒப்பந்தத்தை ரத்து செய்யணும்னு குரல்கள் இப்போ வலுக்க தொடங்கியிருக்கு. இதனால உலகத்துடைய கவனம் ஆஸ்திரேலியா பக்கம் திரும்பியிருக்கு. ஆஸ்திரேலியாவும் கென்யா எடுத்த முடிவை எடுக்குமா இல்லனா அதானி குழுமத்துக்கு ஆதரவா செயல்படுமாங்கிற எதிர்பார்ப்பு அதிகரிச்சிருக்கு.